Hi friends, நான் already சொல்லிருப்பேன் chemistryல important topicல acid bases and salts வந்து ரொம்ப important topicனு இப்போ இது ரிலேட்டடா important questions அதாவது previous year questions என்னென்ன கேட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாம் first one பாருங்க which salt is used in test tube funnel experiment ஆய்வுக்குழல் புனல் ஆய்வில் பயன்படுத்தப்படும் உப்பு இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட் இந்த சோடியம் பைகார்பனேட் என்றது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா ஆமாம் சோடியம் பைகார்பனேட் NaHCO3 நம்ம சொல்லுவோம் இதுதான் வந்து பேக்கிங் பவுடர் அதாவது இந்த பேக்கரியில் தான் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அதிகளை யூஸ் பண்ணுவாங்க இதான் பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட் இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது மெயினாக நமக்கு எக்ஸாம்ஸில் என்ன கேட்குறாங்க பார்த்திங்கன்னா இதோட யூசஸ் தான் கேட்குறாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டெஸ்ட் டியூப் ஃபனல் எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் பேக்கிங் சோடாவாகவும் இது வந்து யூஸ் ஆகுதுன்னு இதை தவிர்த்து வேறு என்னென்ன இதுக்கு தான் இது யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் நான் இதை தவிர்த்து ஒரு தீ யூசேஜ் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இது வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு குளோரோஃபில் கலர் அதாவது க்ரீன் கலர் தருவோன்றதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க இதை வந்து ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் அதாவது பூச்சிக்கொல்லியாக யூஸ் பண்ணுறாங்க இது வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்கை வந்து அதிகமாக வளர விடாமல் தடுக்குமா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் தேர்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் சோடியம் பைகார்பனேட் இஸ் யூஸ்ட் அஸ் எ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இந்த ஃபார்முலாலே பாருங்கள் Na+CO2 வரும் ஸோ CO2 தான் மெயினாக வந்து ஃபயர் அணைக்கிறதுக்கு தேவை நமக்கு தெரியும் அதனால் இது வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷராக யூஸ் பண்ணுது பட் எல்லா டைப் ஆஃப் ஃபயருக்கும் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது மெயினாக கெமிக்கல் ஃபயர் ஏதாவது ஆச்சுன்னா அங்கே வந்து சோடியம் பைகார்பனேட் யூஸ் பண்ணலாம் ஸோ ஆப்ஷன் பியில் சோடியம் பைகார்பனேட் இருக்குது ஆப்ஷன் சி பாருங்கள் சோடியம் கார்பனேட் இது ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா வந்து டிஃபர் ஆகும் சோடியம் பைகார்பனேட் பைனாலே நடுவில் ஹெச்னு வந்துடும் இதே சோடியம் கார்பனேட்டோட ஃபார்முலா என்னென்னா Na2CO3 இதை வந்து நம்ம சோடா ஆஷ் சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு சோடியம் குளோரைடு ஆப்ஷன் டியில் இருக்குது ஸோ சோடியம் குளோரைட் தான் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ரியல் சால்ட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸோ இதை வந்து பிரைன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ராக் சால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ ஆப்ஷன் பாருங்கள் பொட்டாசியம் குளோரைட் பொட்டாசியம் குளோரைட்னா KCl பொட்டாசியம்னா அதுக்கான சிம்பிள் கே அண்ட் குளோரைட்னா Cl இதை வந்து பொட்டாசியம் சால்ட்டுன்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த ஃபர்டிலைசருக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஜென்ரலாக நான் பொட்டாசியம் குளோரைட் சோடியம் கார்பனேட் சோடியம் குளோரைட் பற்றி ஜென்ரலாக சொல்லியிருக்கேன் பட் சோடியம் பைகார்பனேட்டில் இம்பார்ட்டண்ட்டான நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் த காம்பவுண்ட் ஃபார்ம்டு வென் அனிலின் இஸ் ஹீட்டட் வித் ஃபியூமிங் சல்ஃபியூரிக் ஆசிட் அட் 353 கெல்வின் இஸ் அனிலினை புகையும் கந்தக அமிலத்துடன் 353 கெல்வின் வெப்பப்படுத்தும் போது உருவாகும் சேர்மம் ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட்னா நமக்கு தெரியும் H2SO4 அனிலின்கான ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம இதுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த ஸ்ட்ரக்சர் தான் பாருங்கள் இதுதான் அனிலினோட ஸ்ட்ரக்சர் இவ்வளோ டீப்பாக நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபோர்லேயும் உங்களுக்கு தெரியும் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் இருந்தும் ரொம்ப டீப்பாக போய் கேட்டிருந்தாங்கன்னு அதனால் ஓரளவுக்கு அங்கங்கே படிக்கும்போது அதை பற்றி நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பாருங்கள் இதை வந்து பென்சின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரக்சர் மேலே ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டு ஏதாவது எழுதணும் அந்த காம்பவுண்டோட சேர்த்து நம்ம சொல்லணும் இங்கே NH2 இருக்கிறதுனால அமினோபென்சின் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இதில் ஏ ஆப்ஷன் பி அமினோபென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் இதுதான் கரெக்டாக ஆன்சர் இதோட இன்னொரு நேம் என்ன பார்த்தீங்கன்னா சல்ஃபேனிலிக் ஆசிட் இதில் இந்த பென்சின் ஸ்ட்ரக்சர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அது வந்து அனிலின் கூட ரியாக்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி அமினோ பென்சின் அமினோ பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் தான் கிடைக்குது இதில் வந்து ஓவராலாக நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும்னா அனிலின் ஃபார்முலா நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க அனிலினும் சல்ஃபியூரிக் ஆசிடும் சேர்ந்தால் என்ன கிடைக்குது 353 கெல்வினில் என்ன கிடைக்குது அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த டாபிக் தான் நம்ம வந்து அதில் அந்த டாபிக் ரிலேட்டடாக பார்க்கும்போது நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கலாம்
நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் அயான் இஸ் எ என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் அயனி என்பது நான் இங்கே வந்து ஆசிட் பேஸ் இதுக்கான ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன் ஏன்னா அது தெரிஞ்சால் தான் அடுத்தது நீங்கள் டிரைவ் பண்ண முடியும் அதுக்கடுத்தது கான்சிகேட் ஆசிட் கான்சிகேட் பேஸ் அதாவது ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா அமிலம் மற்றும் காரம்னா என்னன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு இணை அமிலம் ஒரு இணை காரம் பற்றி சொல்கிறேன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இதை நல்லா லிசன் பண்ணுங்கள் ஸோ ஆசிட்னா என்ன பார்த்தீங்கன்னா ஹெச் ப்ளஸ் இருந்தால் ஆசிட் பேஸ்னால் என்னென்னா ஓஹெச் மைனஸ் ஆசிட்க்கு வந்து சோ டேஸ்ட் அண்ட் டர்ன் ப்ளூ லிட்மஸ் ரெட்டு அதாவது புளிப்புத்தன்மையும் ப்ளூ கலர்லேருந்து ரெட் கலராக மாறுறது தான் ஆசிட் இதே பேஸ் காரம்னா என்னென்னா பிட்டர் டேஸ்ட் கசப்புத்தன்மையும் அதுக்கப்புறம் டர்ன்ஸ் ரெட் லிட்மஸ் ப்ளூ அதாவது சிவப்பு நிறத்துலேருந்து ப்ளூ கலராக மாறினா அதான் பேஸ் இப்போ வந்து நம்ம கான்சிகேட் ஆசிட் அண்ட் கான்சிகேட் பேஸ் அதாவது ஒரு இணை அமிலம் அதுக்கப்புறம் ஒரு இணை காரம் இதை பற்றி பார்க்கலாம் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள் ஓஹெச் மைனஸ்ன்றது பேஸு என்ஹெச் ஃபோர் ப்ளஸ்ன்றது ஆசிட் ஸோ நம்ம மேக்ஸில் தான் படிச்சிருப்போம் இப்போ வந்து ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய்யாக இருந்தால் அது மேலே போகும்போது எக்ஸ் மைனஸ் டூ ஒய்யாக மாறும்னு சொல்லி ஏன்னா அதை வந்து நம்ம கான்ஜுகேட் எடுப்போம் அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஹெச் ப்ளஸ்ன்றது மூவ் ஆகும் அதாவது ஆசிடில் உள்ள ஹெச் ப்ளஸ்ன்றது பேஸை நோக்கி மூவ் ஆகுது ஸோ அப்போ ஃபார்ம் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் இங்கே வந்து ஹெச் டூ ஓ ஃபார்ம் ஆகுது ப்ளஸ் என்ஹெச் த்ரீ ஃபார்ம் ஆகுது ஸோ கான்ஜுகேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வர்றது முன்னாடி சொல்லியிருந்தோம் ஆசிட் வந்து ஹெச் ப்ளஸ்னு அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது என்ன காரம் ஸோ அந்த காரத்தில் பார்த்தீங்கன்னா ஓஹெச் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே ஹெச் டூவில் ஓஹெச்ன்றது இருக்குது அதனால் ஹெச் டூவை வந்து கான்ஜுகேட் ஆசிட்னும் என்ஹெச் த்ரீயை வந்து கான்ஜுகேட் பேஸ்னு சொல்கிறோம் இதுதான் நீங்கள் டைரெக்டாக அனலைஸ் பண்ணால் பேஸ்னால் ஓஹெச் மைனஸ் ஆசிட்னால் வந்து இந்த என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் கான்ஜுகேட் ஆசிட்னால் ஹெச் டூஓ அண்ட் கான்ஜுகேட் பேஸ்னால் என்ஹெச் த்ரீ இப்போ இன்னொரு கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இப்போ H2O-ன்றது நீங்கள் ஆசிடாக எடுத்தீங்கன்னா அதுக்கு கான்ஜுகேட் பேஸாக இந்த சைடு யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஓஹெச் மைனஸ் இருப்பாங்க ஏன்னா அந்த நடுவில் உள்ள சிம்பிள் பாருங்கள் இதை வந்து ரிவர்சபிள் ரியாக்ஷன் முன்னாடியும் போகும் பின்னாடியும் வரும் ஸோ நீங்கள் இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கான்ஜுகேட்னா அப்படியே ஆப்போசிட்னு இங்கே வந்து H2OO-வை நீங்கள் வெறும் ஆசிடாக எடுத்திங்கன்னா அதுக்கு கான்ஜுகேட் பேஸாக யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா OH மைனஸ் அதே மாதிரி கான்ஜுகேட் பேஸாக NH3-ஐ எடுத்திங்கன்னா அதுக்கு அதாவது பேஸாக NH3-ஐ எடுத்திங்கன்னா அதுக்கு கான்ஜுகேட் ஆசிடாக யார் வருவாங்கன்னா NH4 ப்ளஸ் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறத ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் சப்போஸ் இங்கே வந்து ஓஹெச் மைனஸ் அயான் இஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அங்கே வந்து நம்ம கான்ஜுகேட் பேஸ்னு அதை சொல்லலாம் இதே ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஆசிட் பேஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கூட நம்ம என்ஹெச் ஃபோர் ப்ளஸ்ஸை வந்து வெறும் ஆசிட் கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம அப்படி தான் டிரைவ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் அன் ஆசிட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் கேன் லூஸ் எ ப்ரோட்டான் இஸ் கால்டு அமிலம் என்பது ப்ரோட்டான்களை இழக்கும் தன்மை கொண்டது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்டின் இதில் வந்து அர்ஹீனியஸ் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அர்ஹீனியஸ் தத்துவம் பிரான்ஸ்டட் லௌரி கான்செப்ட் பிரான்ஸ்டட் லௌரி தத்துவம் லூயிஸ் கான்செப்ட் லூயிஸ் தத்துவம் அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை இதெல்லாம் என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஒரே விஷயத்தை தான் இவங்க மூணு பேருமே வேறு வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க ஸோ ஆசிட்னாலே ஹெச் ப்ளஸ்ன்றதை மனசில் பதிய வச்சுக்கோங்க பேஸ்னாலே ஓஹெச் மைனஸ் ஆசிட்னா அமிலம் பேஸ்னா காரம் நம்ம ஹெச் ப்ளஸ் அதாவது ப்ளஸ்ஸுனாலே நம்ம வந்து ப்ரோட்டான் சொல்லுவோம் மைனஸ்னாலே எலக்ட்ரான் சொல்லுவோம் அவ்வளோதான் இதை ஞாபகம் வச்சுட்டா இந்த கான்செப்ட் வந்து ஈஸி அர்ஹீனியஸ் வந்து என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா ஹெச் ப்ளஸ்ன்றது ஆசிட் ஓஹெச் மைனஸ்ன்றது பேஸ் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறார் அவ்வளோதான் பிரான்ஸ்டட் லௌரி கான்செப்ட் இவர் வந்து என்ன சொல்கிறாருனா ஆசிட் வந்து ப்ரோட்டான் டோனர் ஏன்னா ஆசிட்டை ஹெச் ப்ளஸ் தான் இருக்கும்
அதாவது நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை தான் நம்ம மற்றவங்கள்ட்ட தருவோம், இல்லாததை வாங்கிப்போம் அவ்வளோதான். ஸோ ஆசிட்டை ப்ரோட்டான் இருக்கிறதுனால ப்ரோட்டானை டோனர் பண்ணுது, பேஸ் வந்து ப்ரோட்டான் இல்லாததுனால ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணுது. லூயிஸ் வந்து அதை அப்படியே மாற்றி சொல்லியிருப்பார், எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும், எலக்ட்ரானை டோனர் பண்ணும். இது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட், இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலருந்து அடிக்கடி எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் மேக்ஸிமம் ஒன் க்வெஸ்சன் அதை கேட்டுடுறாங்க, அதனால் இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஆசிட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் தட் கேன் லூஸ் எ ப்ரோட்டான். லூஸ் எ ப்ரோட்டானா நம்ம எதில் பார்த்தோம்? ஸோ பிரான்ஸ்டட் லவுரி கான்செப்டில் தான் பார்த்திங்கன்னா ஆசிட் வந்து ப்ரோட்டானை டோனர் அதை கொடுக்கும், அப்போ கொடுத்துடுச்சுன்னா அதுக்கிட்ட இருக்காது, லூஸ் ஆகிடும். அதுதான் பார்த்திங்கன்னா பிரான்ஸ்டட் லவுரி கான்செப்ட். இதே இப்படி க்வெஸ்சன் கேட்குறாங்க வச்சுக்கோங்க, அண்ட் பேஸ் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் தட் கேன் கெயின் எ ப்ரோட்டான் அப்படின்னு கேட்டாலும் அதுவும் பார்த்திங்கன்னா பிரான்ஸ்டட் லவுரி கான்செப்ட். ஏன்னா பேஸில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டான் இருக்காது, அது வந்து இந்த கான்செப்ட் படி ப்ரோட்டானை எடுத்துக்கும், அதுவும் பார்த்திங்கன்னா பிரான்ஸ்டட் லவுரி கான்செப்ட் தான். ஸோ இது எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் ரியாக்ஷன். வருவனவற்றுள் வீரியம் மிகுந்த அமிலம் மற்றும் வீரியம் மிகுந்த கார வினையை தேர்ந்தெடு. இதான் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஆசிட்னாலே ஹெச் ப்ளஸ் இருக்கணும். இப்போ இந்த சைட் ஸ்ட்ராங் ஆசிட் ஃபுல்லாக பாருங்கள், அது கூட எக்ஸ்ட்ரா காம்போனன்ட் எது இருந்தாலும் ஓகே, ஸ்டார்டிங்கில் ஹெச் ப்ளஸ்ன்றது இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராங் பேஸ், பேஸ்னாலே முடியும் போது ஓஹெச் இருக்கும். ஸோ இதுலேயும் பாருங்கள் எல்லாமே ஓஹெச்சில் முடியுது. இப்போ இதுக்கான ஆன்சர் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஹெச்சிசிஎல் ப்ளஸ் என்ஏஓஹெச். ஏன்னா ஹெச்சிசிஎல்ல தான் ஹெச் ப்ளஸ்ன்றது ஸ்ட்ராங் ஆசிட், என்ஏஓஹெச்சில் ஓஹெச் மைனஸ்ன்றது ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும். இதிலே வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது ரிலேட்டடாக ஒரு க்வெஸ்சன் இருக்குதுன்னு அது வரும்போது சொல்கிறேன். த இந்தியன் சால்ட் பெட்ரி இஸ், இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது. இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படின்னா என்னென்னா KNO3, அதாவது பொட்டாசியம் நைட்ரேட். இதுதான் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி தான் இருக்கும். இது வந்து எங்கே தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா மேட்ச் ஸ்டிக்ஸ், அதாவது நம்ம வத்தி குச்சி யூஸ் பண்ணுறோம்ல அதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கன் பவுடராக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபிசர், இந்த உரங்களில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் அதர் ஆப்ஷன்ஸ் தான் பாருங்கள், சோடியம் நைட்ரேட் ஆப்ஷன் பியில் இருக்குது. சோடியம் நைட்ரேட் அப்படின்னா NaNO3, நைட்ரேட்னாலே NO3 வரும். ஸோ சோடியம்னா NA. இதை வந்து நம்ம இன்னொரு நேம் இதுக்கு என்ன சொல்லுவோம்னா சில்லி சால்ட் பீட்டர். இது கூட எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பொட்டாசியம் நைட்ரேட்க்கு இந்தியன் சால்ட் பீட்டர்னு ஒரு நேம் இருக்கிற மாதிரி சோடியம் நைட்ரேட்க்கும் சில்லி சால்ட் பீட்டர் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. இதை தவிர்த்து முக்கியமானது பார்த்திங்கன்னா சில்வர் நைட்ரேட், AgNO3 சொல்லுவோம். ஸோ இதோட இன்னொரு நேம் என்னென்னா லூனார் காஸ்டிக் சொல்லுவாங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னும் க்வெஸ்சன்ஸ் தான் இருக்குது, அதை வந்து நாளைக்கு பார்ப்போம். அண்ட் குரூப் டிஏக்காக எல்லோரும் டெஸ்ட் பேட்ச் கேட்டிருந்தீங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா September 15 to 20 இந்த டேட்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் சயின்ஸ்க்காக அதாவது புக் வைஸ் வந்து க்வெஸ்சன்ஸ் எடுத்து டெஸ்ட் பேட்ச் வைக்கலான்னு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.